ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஆரி ஒர்க்ஸ் இன்னைக்கு இந்த பீகாக் ஃபெதர் டுட்டோரியல் வந்து பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் திலகம் ஸ்டோன் வந்து ஓட்டிருக்கேன் அதை சுற்றி நம்ம வந்து உருளை இருக்குது ஸ்மால் ஆன்டிக் பீடு வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த இடம் வரப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேலே போய் போடுங்க கரெக்டாக வரும் பீடு வந்து ஸ்டோனை ஒட்டி நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பீடு போட்டு அப்புறமா கோல்டு சரி த்ரெட் வச்சேவும் திருப்பி செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம் செயின் ஸ்டிச்சும் நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க இப்போது வந்து திலகம் ஷேப்பில் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த இடம் வரப்போ மேலே போய் ஒரு செயின் போட்டு கீழே இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது திலகம் ஷேப்பில் வரும் இல்லைன்னா அந்த இடம் வந்து அப்படி கும்பாக வராது ஸோ இதே மாதிரி ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட் பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஃபெதர் ஸ்டிச் வந்து போட போகிறோம் ஸோ ஃபெதர் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு அந்த திலகம் ஷேப்பில் வந்து ஒயிட் மார்க்கர் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க இது வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி போட்டிருப்போம் ஸோ அதுக்கு தான் வரைஞ்சிட்டு போடணுங்கிறது இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எஜ்ஜில் போயிட்டு திருப்பி அப்படியே ரிவர்ஸ் வந்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே குத்திட்டு அது பக்கத்தில் குத்தி திருப்பி அங்கேருந்து எடுத்து அந்த கோட்டிலே வர மாதிரி பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இதே மாதிரி எடுத்து சைடில் குத்திட்டு அங்கேருந்து நூலை எடுத்து திருப்பி சென்டரில் ஒரு குத்து குத்தி அந்த கோடில் வந்து ஒரு குத்து குத்தி அப்படியே ரிவர்ஸ் எடுங்க திருப்பி அது எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே குத்திட்டு பக்கத்தில் ஒரு குத்து குத்தி திருப்பி நடுவில் அதுக்கப்புறம் அந்த கோட்டில் ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ண இடத்துல அப்புறம் சைடில் சென்டரில் அப்புறம் அந்த லைனில் அப்புறம் ரிவர்ஸ் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இந்த சைடு ஃபுல்லாமே போட போகிறீங்க ஸோ ஃபெதர் ஸ்டிச் வந்து நம்ம போடுறப்ப அதை ஹாஃபாக பிரிச்சுக்கிட்டு இந்த ஹாஃபில் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஹாஃபில் போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து ஃபினிஷிங் நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து ஃபெதர் வந்து அவ்வளோ அழகாக தெரியாது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஹாஃப் ஃபுல்லாமே நீங்கள் இதே மாதிரி தான் போட போகிறீங்க உங்களுக்கு இதே இது பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் வந்து பெரிய சைஸ் திலகம் ஸ்டோன் வந்து ஓட்டிட்டு கொஞ்சம் அந்த ஃபெதரோட ஷேப் வந்து பெருசாக வரைஞ்சிட்டு இதே மாதிரி போட்டிங்கன்னா கூட அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது ஃபுல்லாகாமல் இதே மாதிரி கவர் பண்ணிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கடைசி வரைக்கும் போட்டுட்டு அந்த ஹாஃபில் வந்து நாட் வந்து போட்டுடலாம் திருப்பி மேலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலேருந்தே இப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெதர் ஸ்டிச் வந்து போட்டாச்சு ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக கூட போடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி